இந்த வீடியோவை வழங்கியோர் பிடிஎஃப் எலிமெண்ட் மேலும் அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் தமிழ் சினிமாவில் எதார்த்த நாயகியா கொண்டாடப்படுறவங்க ரேவதி நைன்டீன் எயிட்டிஸ்ல பவர்ஃபுல் கதாபாத்திரத்துல அதிகமாக நடிச்ச நாயகி ரேவதி அப்போதைய முன்னணி இயக்குனர்கள் அனைவருடைய இயக்கத்திலையும் நடிச்சு அந்த கதாபாத்திரமாவே மாறி மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சாங்க இந்தி தமிழ் மற்றும் மலையாள சினிமாக்கள்ல புகழ்பெற்று விளங்கினவங்க ரேவதி கேரளாவுடைய கொச்சியில ரேவதி பிறந்தாலும் பிறந்த கொஞ்ச நாள்லயே இடம் மாறிட்டாங்க நடிகை ரேவதியோட அப்பா ராணுவத்துல வேலை செஞ்சதுனால அம்மா தன்னுடைய ரெண்டு பெண் குழந்தைங்களையும் தனியா வச்சுதான் வளர்த்தாங்களாம் ரேவதி வளர்ந்ததே எல்லாமே ராணுவ குடியிருப்பு பகுதிகளில் தான் அப்பாவுக்கு வருஷத்துல ஒரு முறை மொத்தமா நாற்பது நாள் லீவ் கிடைக்கும் அந்த நாற்பது நாளும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாம் அம்மா தனியா தான் என்னையும் தங்கச்சியும் வளர்த்தாங்க அப்படின்னு ரேவதி தெரிவிச்சிருக்காங்க தான் பிளஸ் டூ முடிச்சதும் அவங்கள தேடி பட வாய்ப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு பாரதி ராஜாவுடைய இயக்கத்துல வெளியான மண் வாசனை படம் மூலம் தமிழ் திரையுலகத்துல அறிமுகமானவங்க நடிகை ரேவதி இதை தொடர்ந்து ரஜினி கமல் கார்த்திக் மோகன் பிரபு விஜயகாந்த் அப்படின்னு எயிட்டிஸ்ல முன்னணி நடிகர்களா இருந்த எல்லார்கூடையும் நடிச்சு தனக்கென ஒரு தனி இடத்தையே பிடிச்சு வச்சிருந்தாங்க ரேவதி இவங்க தமிழ் படங்கள்ல மட்டும் இல்லாம இந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்னு பல்வேறு மொழி படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க ஆங்கிலம் ஹிந்தி ஆகிய மொழிகள்ல ஒரு சில படங்களை இயக்கி பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்காங்க நடிகை ரேவதி இவங்களுடைய நடிப்பு இயக்கம் அப்படின்னு சினிமா துறையை சார்ந்து பல்வேறு தேசிய விருதுகளையும் வாங்கியிருக்காங்க இப்படி பல சாதனைகளை படைச்ச ஒரு பெண்மணிதான் ரேவதி ஆனாலும் எவ்வளவு சாதனைகளை படிச்சிருந்தாலும் இவங்களுடைய திருமண வாழ்க்கையில இவங்க தோல்வியை மட்டுமே சந்திச்சிருக்காங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பிரபல ஒளிப்பதிவாளர் சுரேஷ் சந்திரமேனன் அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரேவதி ஆரம்பத்துல ரொம்ப ஸ்வீட்டா இருந்த இவங்களுடைய கல்யாண வாழ்க்கை பல நாள் நீடிக்கல அப்படிங்கறதுதான் ஒரு வருத்தமான செய்தி

தற்போது முதல் முறையா மகி என்னுடைய தத்து குழந்தை இல்லை நான் பத்து மாசம் சுமந்து பெற்றெடுத்த என் சொந்த குழந்தை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து ஒரு பிரபல வார இதழுக்கு பேட்டி அளித்த ரேவதி என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திச்சு அதெல்லாம் தாண்டிதான் நான் இங்க வந்திருக்கேன் அதே போல தாய்மை அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் அதுக்காக பல நாள் இயங்கியிருக்கேன் அதனால் டெஸ்ட் டியூப் மூலமா நானே ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டேன் அந்த குழந்தை குழந்தைதான் மகி ஆனா அவையனுடைய தத்து குழந்தை அப்படின்னு பலர் வதந்திகளை கலப்பிட்டு வராங்க அப்படின்னு இது குறித்து அதிகமாக நான் பேச விரும்பல அப்படின்னு ரேவதி தெரிவிச்சிருக்காங்க இத்தனை நாள் இத ரகசியமா வச்சிருந்த ரேவதி தற்போது இந்த செய்தியை வெளிப்படையா போட்டு வடிச்சிருக்காங்க ரேவதி தன்னுடைய நாற்பத்தி ஏழு வயசுல கர்ப்பம் குழந்தையை குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்க இப்போ இவங்களுடைய குழந்தை மகிக்கு அஞ்சு வயதாகுது ஆகுது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க